தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவை கண்டுகொள்ளாமல் கைவிட்ட மகிந்த குடும்பம். ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை. எதிர்வரும் 12 மணி நேரத்தில் வங்கக்கடலில் நிகழவுள்ள மாற்றம். எண்ணெய் காப்பாற்றுங்கள், மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ள சந்தேக நபர் வெளியிட்ட தகவல். நாட்டு மக்களுக்கு மேலும் நெருக்கடி, அடுத்த வருடத்தில் அதிகரிக்கப்பட உள்ள கட்டணங்கள். பால்மா பொதிகளை திருடிய சிறுவன். மாட்டுக்கு புள்ளறுக்க சென்றவர் மின்சாரம் தாக்கி மரணம். சீனாவால் 1000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு அன்பளிப்பு. தேசிய அடையாள அட்டைக்கு அபராதம். கிணற்றிலிருந்து 600 சடலம் மீட்பு. பாடசாலை மாணவர்களிடையே தொழுநோய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தங்காலை நகர மண்டபத்தில் நேற்று முன்தினம் இரவு மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோரை மஹிந்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி நாட்டை விட்டு வெளியேறி இலங்கைக்கு திரும்பிய பின்னர் கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்ட கோட்டாபய ராஜபக்ஷவுடன் மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் சிறிது நேர சந்திப்பை நடத்தியதாகவும், ஆனால் ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ அவர்களுடன் பேசிக் கொள்ளவில்லை என்று தெரிய வந்துள்ளது. மத வழிபாட்டிற்கு வந்த பலரும் இதனை தெளிவாக அவதானித்துள்ளதாகவும் அங்கு சென்றவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்ப உறுப்பினர்களை அயோமா ராஜபக்ஷ பெரிதாக கண்டுகொண்டதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. உத்தேச அமைச்சரவை நியமனம் குறித்த தீர்மானம் எடுக்கும் நோக்கில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அண்மையில் விடுமுறைக்காக பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா பயணம் செய்துள்ளார். இந்த நிலையில் பசில் இன்று அவசரமாக நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது நாட்டில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலை மற்றும் எதிர்கால உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பனவற்றை காரணமாக கொண்டு பசில் ராஜபக்ஷ அவசரமாக நாடு திரும்புவதாக மொட்டுக்கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பசிலின் வருகையின் பின்னர் அமைச்சரவை நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓமான் மற்றும் அபுதாபிக்கு மனித கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அபுதாபியில் இருந்து வந்த குறித்த நபர் நேற்றிரவு விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் 12 பெண்களை அபுதாபிக்கு அழைத்துச் சென்று எல்லை வழியாக ஓமான் நாட்டுக்கு அனுப்ப முயற்சித்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் குறித்த 12 பெண்களையும் அவர் எந்த நாட்டுக்கு அனுப்பினார் என்பது தொடர்பில் தெளிவாக தெரிய வரவில்லை. மருதானி பிரதேசத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த 44 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கட்டுநாயக்க போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கட்டுநாயக்க 18 அஞ்சல் பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஏஜென்சி உரிமம் காலாவதியான நிலையிலும் பெண்களை சுற்றுலா விசாவில் ஓமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்போது பெண்கள் பாலியல் நடவடிக்கைகளுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் சில காலமாக எல்லை சட்டத்தை மீறி ஓமானுக்கு சுற்றுலா விசாவில் வேறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் அனுப்பப்படும் இலங்கை பெண்களை அழைத்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக சந்தேக நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு நீதிமன்றினால் தடை விதிக்கப்பட்டது. இதேவேளை சந்தேக நபருடன் இலங்கை வந்த 19 இலங்கை பெண்களும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்து அங்கு ஊடகங்களுக்கு
கருத்து வெளியிட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நான் 20 பெண்களை அழைத்து வந்துள்ளேன், அவர்களிடமே கேளுங்கள், அவர்கள் உண்மையை சொல்வார்கள், அவர்கள் வீடுகளுக்கு போகவில்லை, என்னை காப்பாற்றுங்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களிடமே கேளுங்கள், நான் சொல்வதை விட அவர்கள் கூறுவதுதான் சரி எனவும் கூறினார். எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதம் 1 முதல் மின்சாரம், எரிபொருள், ரயில் மற்றும் பேருந்து கட்டணங்கள் 15% அதிகரிக்கும் என்று நிதியமைச்சரின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எப்படி இருப்பினும் அதற்கு முன்னர் வரி மீளாய்வு நடத்தி வட்டிலிருந்து விலக்கு பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பில் தனித்தனியான தீர்மானம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் புதிய வெட் சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் வெட் வரி விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2023 ஏப்ரல் 1 முதல் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீது வெட் வரி அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர தற்போது வெட்டுக்கு உட்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் மீது 2023 ஏப்ரல் மாதம் 1 முதல் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் சதவீதம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இவ்வாறாயினும் புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் விலை ஏப்ரல் 1 முதல் அதிகரிக்கப்பட உள்ளது. கொடகம பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் 2 பால்மா பொதிகளை திருடிய குற்றச்சாட்டில் 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து குறித்த சிறுவனை அத்தனகல்ல நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை டிசம்பர் 12 வரை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் தனது தந்தையுடன் கொடகமவில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு சென்றுள்ளதாகவும் அங்கிருந்து 2 பால்மா பொதிகளை களவாடி சென்றுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் அறிவித்திருந்தனர். குறித்த சிறுவனை வர்த்தக நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பால்மா பொதியை களவாட வைத்தது அவரது தந்தையே என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறினர். ஹப்புத்தலை ககொள்ள தோட்டத்தைச் சேர்ந்த நபர் மின்சார கம்பம் ஒன்றில் ஏறிய போது குறித்த நபர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஹப்புத்தலை போலீசார் அறிவித்துள்ளனர். பசுவிற்கு புல்லறுக்க சென்ற தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தோட்ட மக்களால் ஹப்புத்தலை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஹப்புத்தலை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டனர். சீனாவினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 1000 மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 100,000 அரிசி பொதிகளை கொண்ட கப்பல் நேற்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்தது. நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான ஒருவேளை உணவு வழங்குவதற்காக இந்த அரிசி பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கும் போது அபராதம் அறவிடுவதற்கு ஆட்பதிவு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தினால் காலதாமதமின்றி விநியோகிக்கப்படும் முதல் முறை தவறுந்து அடையாள அட்டை காணாமல் போனதாக தெரிவித்து மீண்டும் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களிடமே இவ்வாறு அபராதம் அறிவிக்கப்பட உள்ளது. அவ்வாறு காணாமல் போனதற்காக மீண்டும் விண்ணப்பித்தவர்கள் 2,500 ரூபாய் அபராத தொகை அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் ஏற்படும் காலதாமதம் காரணமாக 2வது தடவையாக மீண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் 250 ரூபாய் அபராதம் அறவிடப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பி.பி. குணத்திலக்கு வெளியிட்ட சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 15 வயது பூர்த்தியானவர்கள் 1 வருடத்திற்குள் அடையாள அட்டையை பெறாமல் இருப்பார்களாயின் அவர்களிடமிருந்து 2,500 ரூபாய் அபராதமும் குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 19 கீழ் இரட்டை குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்கள் முடிவதற்குள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காத விண்ணப்பதாரர்களுக்கு 2,500 ரூபாய் அபராதமும் ஆவணங்கள் மற்றும் தவறான தகவல்கள் உள்ளிட்ட போலியான சமர்ப்பிப்பு உட்பட சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற அனைத்து குற்றங்களுக்கும் 2,500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களிடையே தொழுநோய் பரவும் அபாயம் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொழுநோய் எதிர்ப்பு பிரசார அணியின் பணிப்பாளர் மருத்துவர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய பாடசாலை மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாடு தழுவிய திட்டத்தை தொடர்ந்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார். நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான அமெரிக்க மையங்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 95% மனிதர்கள் தொழுநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இலங்கையில் 2 வகையான தொழுநோய்கள் பரவுகின்றன. அவை தொற்றக்கூடியவை மற்றும் தொற்றாதவை என்று பாகுபடுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.